ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பென்சன் விக்டர். எல்லோரையும் மாரி ஹாபிக்கு ரெண்டு பறவை வாங்கி வளர்ப்பேன். அதே பெரிய ஃபார்ம் செட்டை போடுற அளவுக்கு இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அது மூலமாக எவ்வளோ எனக்கு லாபம் கிடச்சிச்சு, நட்டமாகிச்சு, இல்லை எப்படி நான் அந்த ஃபார்மை செட் பண்ணேன், அப்புறம் என்ன ஃபுட்டு கொடுக்குறேன், இல்லை என்ன மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது, என்ன கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா பறவையும் நான் காட்டுறேன், டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். முதல்ல ஏன்ட்ட என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, காக்டெயில் இருக்குது, ஸ்மால் கன்னூர்ஸ் இருக்குது, மாங்க் இருக்குது, மேண்டே கன்னூர் இருக்குது. இப்படி நிறையா வெரைட்டிஸ் பேர்ட்ஸ் ஏன்ட்ட இருக்குது. நான் இப்போ சொன்ன ப்ரீடெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரீட் இருக்குது, அது பேர் தான் சன் கன்னூர். அது எப்படி ப்ளேஃபுல்லாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது பேர் தான் டிட்டு டூடு சன் கன்னூர். அதுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன், ஒவ்வொரு பேட்ஸ்க்குள்ள என்ன ஃபுட் ஃபீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஃபுட்டு தான் ஆப்பிரிக்கன் காக்டெயில் ஸ்மால் கன்னூர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற சீட் மிக்ஸு. இதில் ஒரு 13 வகை தானியங்கள் கலந்துருக்கு. எல்லாமே வந்து நல்ல ஹைஜீனிக்கான ஃபுட்டு. இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு. ப்ரைஸ்லாம் என்னென்னா, நான் ஒரு 50 kg வாங்குவேன். இந்த 50 kg வந்து ஒரு 4000 ஆயிரும். அவ்வளோ குவாலிட்டியான ஃபுட்டு தான் நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். அதுபோக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெனு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நாண்டே கன்னூருக்கு இதோட பெரிய ஃபுட்டு. இது அதோட கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபுட்டு. இந்த ஃபுட்டெல்லாம் பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய சீட்ஸாக இருக்கும். சூரியகாந்தி, அப்புறம் பாவக்காய் விதை, அப்படி நெல், அப்படி நிறையா ஸ்பீடு. இது கொஞ்சம் காஸ்ட்லி, 1 kg ₹150 வரும். இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் கடையில் வாங்கின ஃபுட்டு. இது போக நானே தனியாக ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபுட்டு வைப்பேன். மண்டே பார்த்திங்கன்னா ஊற போட்ட கொண்டக்கடலை, அதுக்கடுத்த நாள் ஊற போட்ட கோதுமை, அப்புறம் காய்கறிகள், அப்புறம் சீட் மிக்ஸு, எல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட்ஸு, அப்புறம் அதுபோக நாண்டே கன்னூர் மாங்குக்கெலாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவேன். இந்த மாதிரி ரொட்டேஷனாக ஷெட்யூல் போட்டு பேட்ஸை நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து ஊறப்பட்ட கோதுமை. தண்ணியில் ஊறப்போட்டு 3 இதை வாஷ் பண்ணி இந்த கோதுமையை எல்லா பேட்ஸ்க்கும் நான் வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கேஜிக்கும் நான் வைக்கிறேன். மண்டே ஆடணுன்னே கோதுமை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன செலவுலாம் வந்து கண்டிப்பாக அது உணவுக்கு ஆகிற அத்தியாவசிய செலவு. அதுபோக நம்ம எக்ஸ்ட்ரா என்ன செலவாகும் அப்படின்னா, ஒவ்வொரு பேடுக்கும் ஒவ்வொரு கேஜ் செட்டப் கொடுக்கணும். சில பேடுக்கு 2 கொடுக்கணும், சில பேடுக்கு 3 கொடுக்கணும். அப்புறம் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து கம்பல்சரியாக வச்சால் தான் நல்லா ப்ரீட் ஆகும். ஆப்பிரிக்கன்னா ஒரு சைஸு, அப்புறம் காக்டெயில்னா ஒரு சைஸு, ஸ்மால் கன்னூர்ஸ்னால் கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேடுக்கும் ஒவ்வொரு சைஸ் கொடுத்தா தான் நல்லா ப்ரீட் ஆகும், கரெக்டாக பர்ஃபெக்டாக சிக்ஸ்லாம் ஹேச் ஆகும். இப்போ நம்ம பறவைகள் செலவு எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ முக்கியமானது பறவை சேஃப்டி. நம்ம சேஃப்டியாக இருந்தால் தான் பேட்ஸ்லாம் நல்லா ப்ரீட் ஆகும், சாகாமல் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு தனி ஒரு ரூம் மாதிரி ஒரு செட்டப் தேவை, எல்லாம் ஃபுல்லாக கவராக இருக்கணும். பேட்ஸ்க்கு எதிரி எதுனா பூனையும் எலியும் தான். அந்த தொல் இல்லாமல் நம்ம பேட்ஸை கரெக்டாக வளர்க்கணுன்னா ஒரு சின்ன கேப் இல்லாமல் நம்ம உள்ள கேஜ் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேட்ஸுக்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இந்த ரெய்னி சீசனில் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும், அப்புறம் ஹீட் சீசனில். அப்போ நம்ம கரெக்டாக அதுக்குள்ளே விட்டமின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த குளிர் நேரத்தில் நம்ம அந்த ரூம் ஜன்னல்ஸு எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி போடணும். கண்டிப்பாக குளிர் நேரத்தில் க்ளோஸ் பண்ணி போடணும். வெயில் நேரத்தில் எல்லா இதையும் நல்லா திறந்து காற்று உள்ளேருந்து வெளியே போயிட்டு வர்ற மாதிரி, ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த ரூமை செட்டப் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன்.
பறவை தண்ணி அப்புறம் அது சாப்பிட்ற இற டப்பா வந்து நம்ம என்னைக்கும் கிளீனாக வச்சுருக்கணும். டெய்லி அதை என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணணும். அது வந்து டெய்லி வந்து க்ளீன் பண்ணுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸிங். ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் ஈஸியாக இருக்கும், வருஷம் ஃபுல்லாக நம்ம அதை டெய்லி க்ளீன் பண்ணணும், ஊருக்கு போக முடியாது அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் என்னது பேட் ஃபார்ம் மாதிரி செட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி அசைக்கு வளர்த்துக்கிடுங்க. ரொம்ப கொஞ்சம் நிறைய வளர்க்கணும் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸில் வந்து நிறைய லாபமும் கிடைக்கலாம், நட்டமும் கிடைக்கலாம். 100,000 லாபம் இருக்கலாம், அதுக்கு கீழே நட்டமாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி லவ் பண்ணி இந்த ப்ரொஃபஷனலாக பண்ணால் கண்டிப்பாக நிறைய லாபம் எடுக்கலாம். நிறைய பேரோட லாபம் நட்டம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் உங்களுக்கு டீட்டெயிலில் சொல்கிறேன், சும்மா அடிச்சு விட்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.